வல்லை சகாராவே, வேங்கையன் மக்கும்பொடி காவியத்தோடு நூல்களில் வெளியிட்டு நிகழ்வுக்கு தலைமையேற்றிருக்கின்ற என் மதிப்பிற்குரிய அண்ணன் புரட்சி கவிஞர் காசி ஆனந்தன் அவர்களே, நூல்களை வெளியிட்டு உரையாற்றி சென்றிருக்கின்ற என் பெருமதிக்குரிய ஐயா பல நெடுமாறன் அவர்களே, இங்கே ஒரு நிகழ்த்த இருக்கின்ற அண்ணன் குளத்தூர் மணி அவர்களே, வல்வை சகாரா இந்த நூல் வெளியீட்டு நிகழ்வில் ஒரு பெண் பேச வேண்டும் என்று என்னிடம் தெரிவித்த பொழுது, தமிழ்நாட்டில் பெண்களுக்கு படைப்பாளர்களுக்கு குறைவில்லை, நிறைய பேர் இன்றைக்கு எழுதி கொண்டிருக்கிறார்கள் கவிதைகள் படைப்புகள் என்று பல்வேறு நிலையிலும் எழுதி கொண்டிருந்தாலும், ஒரு ஆய்வு நோக்கத்தோடு திறனாய்வு அடிப்படையில் அந்த கவிதைகளில் இருக்கின்ற நுட்பங்களை வடிவங்களை எடுத்து சொல்வதற்கு சரியான ஒரு ஆய்வாளராக தமிழகத்தில் அறியப்பட்டுக் கொண்டிருக்கின்ற எனது அன்பு சகோதரி பத்மாவதி விவேகானந்தன் பொருத்தமாக இருப்பார் என்று நினைத்துதான் அவரை பரிந்துரைத்தேன். இங்கே சிறப்பாக அதேபோல் கவிதைகள் குறித்தும் கவிதைகளுடைய போக்குகள் வரலாறுகள் குறித்தும் சுருக்கமாக மிக தெளிவாக எடுத்து இயம்பிய பத்மாவதி விவேகானந்தன் அவர்களே, நூலாசிரியர் வல்வை சகாரா அவர்களே, எதிரே இருக்கின்ற மிக சிறந்த நுட்பமாக அனைத்து போக்குகளையும் கவனித்துக் கொண்டிருக்கின்ற தங்கள் கவனத்தை அதற்காகவே செலவு செய்து கொண்டு போராட்ட களத்தில் இணைந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற தோழர்களே, படைப்பாளர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். ஈழத்து ஈழ விடுதலை போராட்டத்தின் போக்குகளை குறிப்பாக அந்த போராட்டத்தை வெளிப்படுத்துகின்ற போரியல் இலக்கியங்களை கடந்த 30 ஆண்டுகளாக கவனித்து வருகின்றவன், உள்வாங்கி வருகின்றவன் என்கின்ற அடிப்படையில் 3 நிலைகளில் அந்த கவிதை போக்குகளை நாம் கவனிக்கலாம். ஈழ விடுதலை போராட்டத்தின் பால் அந்த போராட்டத்தை வெளிப்படுத்துகின்ற படைப்புகள் 3 தளங்களில் இயங்கி வந்திருக்கின்றன. 1, களத்தில் போராட்ட களத்தில் இருக்கின்ற போராளிகள் எழுதுகின்ற படைப்புகள், அது கவிதைகளாக இருக்கின்றன, சிறுகதைகளாக இருக்கின்றன, ஆவல்களாக இருக்கின்றன. அதேபோல் களத்தில் இல்லாமல் குளத்தில் இருந்து ஈழ விடுதலை போராட்டத்தை பார்க்கின்ற ஒரு போக்கு, அந்த போக்கு என்பது போராட்டத்தின்பால் அக்கறை கொண்டு எழுகின்ற உணர்ச்சியின் அறிவு சார்ந்த தளத்தில் இயங்குகின்ற ஒன்றாக இருக்கின்றது. அதேபோல் 2 இடங்களிலும் களத்திலும் புலத்திலும் இல்லாத 1 இருக்கிறது என்று சொன்னால் அது தமிழகம். தமிழகத்தில் இருந்து எழுதுகின்ற படைப்புகள் அந்த போராட்டத்தின்பால் ஏற்படுகின்ற அக்கறையின்பால் விளைகின்ற ஒன்றாக கவிதைகளாக நிறைய வெளிவந்திருக்கின்றன. அது கேள்வியின் அடிப்படையில், படித்ததின் அடிப்படையில் விளைந்ததாக பல்வேறு நிலைகள் இருக்கின்றன. நான் முதலில் குறிப்பிட்டது போல போராளிகள் எழுதுகின்ற படைப்புகள் உண்மையிலேயே அது ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை களத்தில் நின்று துவக்குகளோடு போராட்டத்தில் பங்கெடுத்து
போராட்டத்தில் உள்ளின்று உண்டு. தூரிகால் அந்த போராட்டத்தின் விளைவாக உள்வாங்கியவர்களை தூவல் கொண்டு எழுதுகின்ற பல்வேறு படைப்புகள் உண்மையை எடுத்து இயக்குகின்ற ஒரு உண்மை படைப்பாக, உணர்ச்சி மிக்க ஒரு படைப்பாக இருந்து இருக்கிறது என்பதுதான் ஒரு உண்மையான ஒரு வரலாறு. ஆனால் அது போன்ற படைப்புகள் பெரிதாக குளத்தில் இருக்கின்றவர்களும் சரி, தமிழகத்தில் இருக்கின்றவர்களும் சரி, அதிகமாக படிக்கின்ற ஒரு வாய்ப்பை பெறாதவர்கள் என்பதுதான் உண்மை. ஏனென்றால் களத்தில் இருந்த அந்த போராளிகள், களத்தில் இருந்த இருந்து வெளிவந்த இயக்கமே நடத்திய பல்வேறு இதழ்களிலும் அல்லது அவர்களே தொகுத்த பல்வேறு நூல்களிலும் அந்த கவிதைகள், மிகச்சிறப்பான கவிதைகள், மிகச்சிறப்பான சிறுகதைகள் வெளிவந்திருக்கின்றன. அது பெரிய அளவில் தமிழகத்திற்கோ குலத்திற்கோ செல்லாத ஒரு நிலையில் அது போன்ற படைப்புகள் வெளிவராத, வெளியில் வெளிப்பட முடியாத, வெளியில் கொண்டு செல்லப்பட முடியாத ஒரு நிலையில் இருந்து அது தேங்கி கிடக்கிறது என்பது என்னுடைய கருத்து. இந்த நிலையில் புலம்பெயர்ந்து வாழ்கின்ற மக்கள், கவிஞர்கள் மக்களிடமிருந்து படைப்பாளராக படைப்பாளர்களாக வெளிப்பட்டுக் கொண்டு தங்கள் படைப்புகளை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றவர்களுடைய படைப்புகள் ஓரளவு தமிழகத்தை வந்து அடைந்திருக்கின்றன. அதே போல் தமிழகத்தில் எழுதப்படுகின்ற பல்வேறு படைப்புகள் புலம் பெயர்ந்து வாழ்கின்ற நாடுகளிலும் பரவலாக செல்லுகின்ற ஒரு சூழலை பார்க்கிறோம். எல்லாவற்றையும் விட தமிழகத்தில் இருந்து எழுதப்படுகின்ற எழுத்துக்கள் உலகம் முழுவதும் பறந்து விரிந்து செல்கின்ற ஒரு நிலையை இன்றைக்கு அடைந்திருப்பதற்கு காரணம் தமிழகத்தில் இருக்கின்ற ஒரு சூழல். அதாவது இங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஊடக தளம், இங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய மக்கள் திரள், இதையெல்லாம் அது போன்ற ஒரு வாய்ப்பை இந்த தமிழகத்திலிருந்து வெளிப்படுகின்ற படைப்பாளர்களுக்கு வழங்குகிறது. ஆனால் புலத்திலிருந்து வருகின்றவர்களுக்கு அல்லது களத்திலிருந்து வந்தவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை வழங்க முடியாத ஒரு நிலையில் இருப்பதை தான் இன்றைக்கும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த நிலையில் இன்றைக்கு பல்வேறு சகாராவுடைய இந்த நூல்கள் இந்த மண்ணில் வெளியிடுவது என்பது ஒரு முக்கியமான ஒன்றாக நான் கருதுகின்றேன். அதே போல இன்று இந்த நிகழ்வை பயன்படுத்தி ஒரு சில கருத்துக்களை முக்கியமாக சிந்திக்க வேண்டிய நிலையில் நாம் எந்த நிலையில் இருக்கிறோம் என்பதை பற்றி சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஏனென்றால் சிந்திப்பதன் மூலம்தான் செயல்பட நம்மை வைக்க முடியும். நான் முன்பு குறிப்பிட்டது போல இன்றைய தமிழ் ஈழ விடுதலை போராட்டத்தின் தற்போதைய நிலை என்னவாக இருக்கிறது என்பதை பற்றி சிந்திக்கக்கூடியவர்களாக செயல்படக்கூடியவர்களாக இருக்கின்ற ஒரு நிலையில் இன்றைக்கு தமிழீழ விடுதலை போராட்டத்தை கொச்சைப்படுத்துகின்ற, தமிழீழ விடுதலை போராட்டத்தை அவதூறு செய்கின்ற, தமிழீழ விடுதலை புலிகளை மிகப்பெரிய ஒரு பயங்கரவாதிகள் என்ற ஒரு தோற்றத்தை உருவாக்கக்கூடிய படைப்புகள் இன்றைக்கு முன் எப்போதையும் விட இப்போது அதிகமாக வந்து கொண்டிருக்கிறது. இதை நாம் கவனிக்க வேண்டும். முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு இன்றைக்கு அதிகமாக இந்த போராட்டத்தை கொச்சப்படுத்துகின்ற, அவதூறு செய்கின்ற படைப்புகள் கவிதைகளாக, நாவல்களாக, இன்னும் பல்வேறு வடிவங்களாக இன்றைக்கு வந்து இந்த போராட்டத்தை முற்று முழுதாக ஒரு 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 தோல்வியடைந்த போராட்டமாக, ஒரு போராளிகள் ஒரு மோசமான ஒரு நிலைக்கு இந்த மக்களை தள்ளி வைத்ததாக ஒரு நிலையை உருவாக்குகின்ற படைப்புகள் இன்றைக்கு மிக வேகமாக பரவி வந்து கொண்டிருக்கின்றன. இது எதை நமக்கு தெரிவிக்கிறது என்று சொன்னால், இந்த விடுதலை போராட்டத்தில் அக்கறைப்படுகின்றவர்கள் இந்த தமிழ் மக்களுடைய போராட்டத்தை வெற்றியை நோக்கி நகர்த்த வேண்டும் என்று கனவு கொண்டு இருக்கின்றவர்கள் தங்களுடைய செயல்பாடுகளை சற்று விரிவாக்கி படைப்பு தளம் என்பது இன்றைய காலகட்டத்தில் மிக முக்கியமான ஒரு காலகட்டம். இந்த காலகட்டத்தில் படைப்பு தளம் மிக முக்கியமான ஒரு தளம். அரசியல் தளம் எப்படி நம்முடைய விடுதலை போராட்டம் என்றால் எல்லா வகையான சமூக போராட்டங்களுக்கும் அரசியல் தளம் எப்படி முக்கியமோ அதுபோல் படைப்பு தளம் என்பதும் மிக முக்கியமான ஒன்று. ஏனென்றால் ஒரு படைப்பு தளம் தான் மிக உயரிய நிலையில் பல்வேறு மக்களிடம் இந்த போராட்டத்தை
மக்கள் வாழ்வியலை கொண்டு சேர்க்கும் என்கின்ற ஒரு உண்மையை அறிந்து எதிர்ப்பாளர்கள் மிக தெளிவாக திட்டமிட்டு செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். மிக திட்டமிட்டு செயல்படுத்துகிறார்கள் என்றால் அவர்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது, தெளிவான நோக்கம் இருக்கிறது. இந்த போராட்டத்தை, இந்த புலிகளை கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த மக்களை பாதுகாத்த போராளிகளை கொச்சைப்படுத்துகின்ற பல்வேறு படைப்புகள் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால், அவர்கள் தொடர்ந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு துணிவு நிலையை பயன்படுத்தி, அந்த பின்னடைவை பயன்படுத்தி மேலும் மேலும் மக்களை திசை திருப்புகின்ற அல்லது அந்த தோல்வி மனப்பான்மையிலேயே முடங்கி உடைந்து தள்ளக்கூடிய படைப்புகளை இன்றைக்கு உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த நிலையிலிருந்து மாற்றுவதற்கு அதை எதிர்ப்பதல்ல நோக்கம், நோக்கமாக இருக்கக்கூடாது. அந்த படைப்புகளை எதிர்ப்பதன் மூலம் அந்த படைப்புகளுக்கு நாம் அதிகமான ஒரு விளம்பரத்தை தேடித் தருவோமே தவிர, அந்த படைப்புகளை கண்டுகொள்ளாமல் புறக்கணித்துவிட்டு நாம் பல படைப்புகளை உருவாக்கக்கூடிய நிலையில் நாம் இருக்கிறோம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு இருக்கக்கூடிய பல்வேறு நிலைகளில் இன்றைக்கு புலம்பெயர்ந்து வாழ்கின்ற பல்வேறு கவிஞர்கள் அல்லது தமிழகத்தில் இருக்கின்ற பல்வேறு கவிஞர்கள் எழுத்தாளர்கள் எழுதுவதை விட அந்த மண்ணில் கடைசி வரை நின்று போராடி கடைசி வரை நின்று பல்வேறு காயங்களோடு தப்பித்து அல்லது பிடிபட்டு இருந்து இன்றைக்கும் வந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எத்தனையோ படைப்பாளர்கள் இன்றைக்கு இருக்கிறார்கள். அவர்களுடைய படைப்புகள் வெளிவர வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமான ஒன்றாக நான் பார்க்கிறேன். ஏனென்றால் களத்தில் இருந்து வருகின்ற படைப்பாளர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு வலிமை என்பது முற்றுமுழுதாக உண்மையை நன்கு அறிந்தவர்கள், உண்மையை அறிந்தவர்கள் என்பதை விட அதனால் வாழ்ந்தவர்கள். அந்த மண்ணில் இரத்தத்தையும் இரத்த சகதியையும் பிற வாடைகளையும் நன்றாக நுகர்ந்து வந்து அங்கு நடந்த உண்மைகளை முற்றுமுழுதாக அறிந்து வந்து இன்றைக்கு சொல்ல முடியாத வேதனைகளை அனுபவித்து வருகின்றவர்கள். எனக்கு தெரியும் எத்தனையோ படைப்பாளர்கள் இன்றைக்கு அதை எழுதி கொண்டும் வருகிறார்கள். ஆனால் அதை வெளிப்படுத்த முடியாத, வெளிவிட முடியாத ஒரு சூழல் இருப்பதாக கருதி அதை வெளியிடுவதற்கு தயக்கம் தயங்குகின்ற நிலையையும் நாம் பார்க்கின்றோம். அப்படி ஒரு நிலையை உடைத்துக் கொண்டு இந்த எதிர்ப்புலக்கியம் எப்படி இன்றைக்கு மிக வேகமாக வளர்ந்து, எப்பொழுதும் எதிர்ப்பிலக்கியம் இருந்தது, இப்பொழுதுதான் இருக்கிறது என்று பொருள் அல்ல. நான் சொல்வது எப்போதுமே இருந்தது. கடந்த 30 ஆண்டுகள் புலிகள் களத்தில் இருந்த அந்த காலத்திலும் மிக வலிமையாக இருந்தது. ஆனால் முன்பு இல்லாததை விட இப்போது கூடுதலாக இருக்கிறது என்பதையும் நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் நன்றாக நாம் உணர்ந்து கொள்ள வேண்டியது ஒன்றே ஒன்றுதான், எழுதவே மாட்டார்கள் என்பதற்காகவே, எழுந்துவிடக் கூடாது என்பதற்காகவே அந்த படைப்புகளை சமயம் பார்த்து அவர்கள் படைக்கிறார்கள், படைப்பதை வெளியிடுகிறார்கள். வெளியிடுவது என்பது நம்முடைய எதிரிகள் அதை முன்னெடுத்துக் கொண்டு செல்கிறார்கள். அந்த எதிரிகள் யார் என்பென்றால் நம்முடைய போராட்டத்தை தொடர்ந்து தமிழகத்தில் கொச்சைப்படுத்தியும் அவதூறு செய்தும் தொடர்ந்து இந்த போராட்டத்தை போராட்டம் பின்னடைவை சந்திக்கும் என்று காத்திருந்தவர்கள் இன்றைக்கு அதுபோன்ற படைப்புகளுக்கு முன்னுரிமை தந்து இன்றைக்கு வெளியிடுகிறார்கள். வெளியிடுவதோடு அந்த படைப்புகளை உலகம் பூரா முழுவதும் கொண்டு செல்வதற்கான அத்தனை முயற்சிகளையும் செய்கிறார்கள். மிகவும் சிறுபான்மையினர் இதுதான் வேடிக்கை. ஆனால் மிக பெரும்பான்மையாக இருக்கின்றோம், மிக பெரும்பான்மையாக இருக்கிறோம் என்பதை விட மிகப்பெரிய ஒரு பரந்த மக்கள் திரள் வாழ்கின்ற ஒரு மண்ணில் ஒரு ஆதரவு இலக்கியங்களை படைப்புகளை மிக பரந்தளவில் கொண்டு செல்ல முடியாத ஒரு நிலையில் தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய போராட்டம் என்பது பல்வேறு முனைப்பட்டது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். வெறும் அரசியல் ஆர்ப்பாட்டங்கள் நடத்துவதோ, வெறும் போராட்டங்கள் நடத்துவதோ, அல்லது ஒரு படைப்புகள் வந்துவிட்டால் அதை எதிர்த்து மட்டும் பேசிக் கொண்டிருப்பதோ போதாது. தேவை அது, அது எந்த அளவில் என்பது மட்டும்தான் நாம் பார்க்க வேண்டும். அதே நேரத்தில் படைப்புகளை நாம் படைக்க வேண்டும். ஒன்றுக்கு எதிர்ப்பு என்பது நாம் படைப்பது சரியான ஒன்றை படைத்து காண்பிப்பதன் மூலம்தான் அந்நாம் நம்முடைய இடத்தை இலக்கை அடைய முடியும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் படைப்பால் அவர்கள் பேசுகிறார்கள், நாமும் படைப்பால் பேச வேண்டும்.
எந்த மொழியில் அவர்கள் பேசுகிறார்களோ அதே மொழியில் நாமும் பேச வேண்டும். அதே மொழியில் பேசுகின்ற பொழுதுதான், அதே வடிவத்தில் பேசுகின்ற பொழுதுதான் உலக அளவில் நம்முடைய போராட்டம் மேலும் மேலும் உயர்வடையும். நம்முடைய போராட்டம் பின்னடைவுக்கு அடிப்படை காரணம் என்று நான் சிந்திக்கின்ற பொழுதெல்லாம் எனக்கு மீண்டும் மீண்டும் தோன்றுவது ஒன்றே ஒன்றுதான். தலைவர் பிரபாகரன் அவர்களிடம் பேசிக்கொண்டிருக்கின்ற அந்த தருணத்திலேயே நான் சொல்லியிருக்கின்றேன், ஒரு படைப்பு உலக அளவில் முழுமையாக நம்முடைய போராட்டத்தை கொண்டு செல்கின்ற அளவிற்கு படைப்புகளை நாம் பரந்த அளவில் கொண்டு செல்லவில்லை அண்ணா என்று நான் தெரிவித்திருக்கிறேன். காரணம் என்று சொன்னால் எல்லா படைப்புகளுமே தமிழில் இருக்கின்றன. தெரிந்த தமிழன் படிக்கிறான், புரிந்த தமிழன் படிக்கிறான், ஆதரிக்கின்ற தமிழன் படிக்கின்றான். ஆனால் ஒரு வேற்று மொழி மக்களிடம் அந்த பிரச்சனை நம்முடைய போராட்டம் சென்று சேரவில்லை. 2004, 2005, 2006 காலகட்டங்களிலே நான் தலைவர் அண்ணன் பிரபாகரன் அவர்களிடம் இந்த கருத்துக்களை நான் வலியுறுத்தி இருக்கின்றேன். காரணம் அந்த நாட்களில் நான் புலம்பெயர்ந்த நாடுகளில் பரவலாக பயணம் செய்தவன், பல்வேறு கூட்டங்களில் பேசியவன் என்கின்ற அடிப்படையில் பல்வேறு அந்த அறிந்த செய்திகள் எல்லாம் அவர்களிடம் சொல்லுகின்ற பொழுது நான் அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். ஏனென்று சொன்னால் ஒரு போராட்டம் வெற்றியடைவது என்பது, ஒரு போராட்டம் முன்னோக்கி நகர்வது என்பது பல்வேறு நிலையில் இருக்கக்கூடிய மக்கள் ஆதரவு பெறுகின்ற நிலையில் தான் ஏற்படும். வெறும் தமிழர்களால் மட்டுமே தமிழின விடுதலை போராட்டம் வெற்றி அடைந்துவிட முடியாது. ஒரு கருப்பின விடுதலை போராட்டம் வெற்றி அடைந்தது என்று சொன்னால் வெறும் கருப்பினர்களால் மட்டுமே அது வெற்றியை ஈட்டவில்லை. இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை போராட்டம் பல்வேறு நிலைகளில் சிக்கலுக்கு உள்ளாக்கப்பட்டு இருந்தாலும் கூட அந்த போராட்டம் உலகமயப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிற காரணத்தினால்தான் இன்றைக்கு அந்த போராட்டத்தை உலகத்தில் வாழ்கின்ற பலரும் பேசுகிறார்கள், அது பற்றி ஒரு அக்கறை செலுத்துகின்றார்கள். ஒரு உலகளாவிய போராட்டமாக இன்றைக்கு மாறி பாலஸ்தீன விடுதலை போராட்டம் நின்று கொண்டிருக்கிறது. பல்வேறு சிக்கல்கள் உண்டாகி இருக்கிறது. பல யாசர் அராபத் காலத்திலிருந்தே அது ஒரு இக்கட்டுக்குள் இருப்பது என்பதை என்னை போன்றவர்கள் உணர்ந்திருக்கிறோம். இருந்தாலும் கூட அது உலகமயப்படுத்தப்பட்ட ஒரு உலகளாவிய ஒரு போராட்டமாக பாலஸ்தீன விடுதலை போராட்டம் இருந்தது. அப்படி கடந்த காலங்களில் தமிழ் விடுதலை போராட்டம் ஒரு உலகளாவிய போராட்டமாக மாறாமல் இருந்ததற்கு அடிப்படை காரணம் தமிழர்களுக்குள்ளேயே பேசி, தமிழர்களுக்குள்ளேயே அழுது, தமிழர்களுக்குள்ளேயே ஒப்பாரி வைத்து, தமிழர்களுக்குள்ளேயே கொண்டாடி, வெற்றியாக இருந்தாலும் தோல்வியாக இருந்தாலும் தமிழர்களுக்குள்ளேயே எல்லாவற்றையுமே அனுபவித்து விட்டு அதோடையே முடித்துக் கொண்டு விட்டோம். அதை மாற்றவே நம்முடைய போராட்டம் என்பது தமிழர்களை கடந்து செல்ல வேண்டும். அது ஒரு புலம்பெயர்ந்து வாழ்கின்ற தமிழர்களுக்கு இருக்கின்ற மிகப்பெரிய வாய்ப்பே அதுதான். நார்வேயில் வாழ்ந்தால் நார்வேஜிய மக்களோடு வாழ்கிறார்கள், ஸ்வீடனில் வாழ்ந்தால் ஸ்வீடிஷ் மக்களோடு, டென்மார்க்கில் டேனிஷ் மக்களோடு, ஐரோப்பிய என்று சொன்னால் பல்வேறு இன மக்களோடு, இப்படி பல்வேறு மக்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு சூழலில் பல்வேறு எந்த இனத்திற்கும் கிடைக்காத ஒரு வலிமை தமிழினத்துக்கு இருந்தும் கூட அந்த பணியை செய்யாதவருடைய அந்த விளைவு மிகப்பெரியது. அந்த பின்னடைவுக்கு அடிப்படை முக்கியமான காரணம் காரணத்தில் ஒன்றாக அந்த காரணமும் இருப்பதாக நான் கருதுகின்றேன். அந்த அடிப்படையில் தான் நான் படைப்புகளை, அது கவிதைகளாக இருந்தாலும் சரி, அல்லது சிறுகதைகளாக இருந்தாலும் சரி, நாவல்களாக இருந்தாலும் சரி, ஓவியமாக இருந்தாலும் சரி, இன்னும் என்ன வடிவங்கள் இருக்கின்றதோ தமிழர்களுக்கு தெரியுமோ அத்தனை வடிவங்களிலும் செய்து அதை பல்வேறு மொழிகளில் மொழிபெயர்த்து கொண்டு செல்கின்ற பொழுது மட்டும்தான் நம்முடைய போராட்டம் ஒரு உலகளாவிய நிலையில் அதனுடைய நம்முடைய போராட்டத்தில் இருக்கின்ற நியாயத்தை, நாம் சந்தித்திருக்கின்ற இன்னல்களை, துன்பங்களை, துயரங்களை அந்த மக்கள் அறிந்து கொள்வதற்கு துணை புரியும். நம்முடைய துன்பங்களும் துயரங்களும் நம்மில் இருக்கின்ற பலரே அறியாத பொழுது இன்னொருவன் எப்படி அறிந்து கொள்வான் என்று நாம் நினைக்க முடியும், எதிர்பார்க்க முடியும். அந்த அடிப்படையில் இந்த படைப்புகள் உருவாக்கப்பட வேண்டும், படைப்புகள் படைக்கப்பட வேண்டும். அதிகமாக இன்னும் சொல்ல போனால் அந்த படைப்பு நேர்த்தியோடு இன்னும் பல்வேறு நிலைகளில் அந்த உண்மை தன்மையோடு வருகின்ற பொழுது, உணர்ச்சி மிக்கதாக இருக்கின்ற பொழுது அந்த படைப்புகளை எல்லாம் அதிகமாக நம்மில் இன்னொரு போக்கு இருக்கிறது, மிக மிக மோசமான ஒரு போக்கு. சரியான படைப்புகளை மக்கள் மயப்படுத்துகின்ற ஒரு பணியை நாம் செய்வதே கிடையாது. மக்கள் மயப்படுத்துவது என்பதே மிகப்பெரிய ஒரு அங்கு நம்மளில் இருக்கக்கூடிய போட்டி, பொறாமை, தாழ்வு, இதெல்லாம் ஒரு பின்னடைவை தருகின்ற ஒன்றாகவே நான் கருதுகின்றேன். சரியான ஒரு படைப்பாக இருந்தால் அதை முன்னெடுத்து செல்கின்ற, மக்களிடம் கொண்டு செல்கின்ற, அதை பல்முனைகளில் அதை பரவலாக்குகின்ற ஒரு பணியை நாம் செய்ய வேண்டும். அப்படி செய்கின்ற பொழுதுதான் இன்னும் பல்வேறு படைப்பாளர்கள் தங்களுடைய படைப்புகளை படைப்பதற்கு முன் வருவார்கள்.
அப்படி ஒரு நம்பிக்கையை இந்த படைப்பாளர்களுக்கு தர வேண்டும். அப்படி தருகின்ற பட்சத்தில் தான் அவர்கள் மேலும் மேலும் அவர்களுக்கு தெரிந்ததை, அவர்கள் உணர்ந்ததை, அவர்கள் உள்வாங்கியதை வெளிப்படுத்துவதற்கு தயக்கம் காட்ட மாட்டார்கள். ஒரு நம்பிக்கையை பெறுவார்கள். நம்பிக்கையை பெறுகின்ற பொழுதுதான் நல்ல படைப்புகளும் வெளிவரும். அப்படிப்பட்ட ஒரு நிலையை உருவாக்க வேண்டும். வெறும் அரசியல், அரசியல் என்பது ஒரு ராஜதந்திர நகர்வுகளுக்கு, அதே போல ஆயுதம் என்பதும் அது ஒரு வகையான போராட்டம். இப்படி பல்முனைப்பட்ட ஒரு போராட்டத்தை தலைவர் நடத்தி கொண்டிருந்தார். மிகச்சிறந்த முறையில் அவர் திட்டமிட்டார், செயல்படுத்தினார். ஆனால் ஆங்காங்கே இருந்தவர்கள் அந்த செயல் வடிவ அந்த அவர் சிந்தனைக்கு செயலும் தருவதில் ஏற்பட்ட பின்னடைவு மிகப்பெரியது. ஒரு வன்னி காட்டுக்குள் இருந்து அவர் திட்டமிட்டது, அவர் சிந்தித்தது உலகத்தில் வேறு எந்த புரட்சியாளனும் சிந்திக்காதது என்பது நான் என்னுடைய கருத்து. உலகத்தில் எத்தனையோ புரட்சியாளர்கள், மிகச்சிறந்த புரட்சியாளர்களாக நான் கருதுகின்ற அந்த புரட்சியாளர்களுக்கெல்லாம் சளைத்தவர் அல்ல அண்ணன் பிரபாகரன் அவர்கள். அந்த அளவிற்கு அந்த படைப்பு என்று இலைகளில் அல்லது வேறு என்னென்ன வடிவங்களில் இவற்றையெல்லாம் முன்னெடுக்க வேண்டும் என்று அவர் கருதினாரோ அந்த நிலைகளில் முழுமையாக அதை செயலுடையும் தராதனுடைய விளைவு மிகப்பெரியதாக இன்றைக்கு பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இவற்றையெல்லாம் நிவர்த்தி செய்கின்ற ஒரு நிலையை தமிழ் இனம் பெற வேண்டும். அப்போதுதான் நாம் மீட்சி அடைய முடியும், போராட்டத்தை வெற்றி பாதைக்கு நகர்த்தி செல்ல முடியும். பின்னடைவு என்பதை நாம் முன்னோக்கிய நகர்வாக மாற்றி காட்ட முடியும். இன்னும் சொல்ல போனால் போராட்டம் பின்னடைவு என்று கருதினாலும் கூட என்னை பொறுத்தவரை எப்போதும் இல்லாத அளவிற்கு இந்த போராட்டம் முன்னகர்த்தி விடப்பட்டிருக்கிறது என்பதுதான் என்னுடைய கருத்து. மிகப்பெரிய இராணுவ வெற்றிகளை பெற்ற போது கிடைக்காத உலக அங்கீகாரம், ஒரு நாட்டை வன்னி மண்ணிலே ஆட்சி செய்து கொண்டிருந்த போது கிடைக்காத ஒரு உலக அங்கீகாரம் இன்றைக்கு இந்த போராட்டத்திற்கு கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் இது அண்ணன் பிரபாகரன் அவருடைய ராஜதந்திரத்தில் கிடைத்த வெற்றி என்று என்னுடைய கருத்து. இது அவருடைய ராஜதந்திரத்தில் கிடைத்த வெற்றி. அந்த முன்னகர்த்தி விடப்பட்டிருக்கின்ற போராட்டத்தை மேலும் மேலும் இந்த முன்னகர்த்தி விடப்பட்டிருக்கிறது என்பதையே உணராமல் நாம் இருக்கின்றோம் என்றுதான் நான் கருதுகின்றேன். அது அந்த தேக்க நிலையை பார்த்தால் 5 ஆண்டுகள் எந்த நிலையில் இருந்ததோ, 5 ஆண்டுகளுக்கு முன்பு முள்ளிவாய்க்காலுக்கு பிறகு எந்த நிலையில் இருந்ததோ அந்த நிலையில் இருந்து ஒரு அங்கலமாவது நாம் முன்னேற்றி நகர்த்திருக்கிறோமா என்று சிந்தித்து பார்த்தால் இதற்கு விடை புரியும். என்னை பொறுத்தவரை இன்னும் செல்ல வேண்டிய தூரம் எவ்வளவோ இருக்கிறது. அந்த தூரத்தை மிக எளிதாக எல்லாம் நாம் கடந்துவிட முடியாது. இன்னும் 30 ஆண்டுகள் எப்படிப்பட்ட ஒரு தியாகங்களை புரிந்து இந்த இடத்தை அடைந்ததோ அதே போன்ற புரிந்தால் மட்டும்தான் இன்னும் கடந்து ஒரு இடத்தை அடைய முடியும். அதற்கு இது போன்ற படைப்புகள் அதிகம் வர வேண்டும். அதிகம் வர வேண்டும் என்பதை விட வந்து வந்த படைப்புகளை மக்கள் மயப்படுத்த வேண்டும், பல்வேறு மொழிகளிலே மொழிபெயர்க்க வேண்டும். இப்பொழுது சகரா அவர்கள் நல்ல கவிதைகளில் தேர்ந்தெடுத்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து ஆங்கிலத்தில் கன்னடாவில் வெளியிட வேண்டும். தமிழில் எழுதுங்கள், தாய்மொழி தமிழ், தாய்மொழியில் எழுதலாம். எழுதுகின்ற படைப்புகளை ஆங்கிலத்திலோ அல்லது வேற்று மொழியிலோ மொழிபெயர்த்து குறைந்தபட்சம் 2-3 மொழிகளாவது மொழிகளிலாவது இந்த படைப்புகள் வர வேண்டும். இதுதான் நீங்கள் எதிர்ப்பு இலக்கியங்கள் அவதூறு இலக்கியங்களுக்கு கிடைக்கின்ற வெற்றி என்று சொன்னால் அவர்கள் பல்வேறு மொழிகளில் மொழிபெயர்த்து அதை கொண்டு செல்கின்றார்கள். அதுபோல நம்முடைய படைப்புகள் ஆதரவு இலக்கியங்கள், போராட்ட இலக்கியங்கள், நியாயத்தை பேசுகின்ற இலக்கியங்கள், படைப்புகள் பல்வேறு மொழிகளில் வர வேண்டும். அதற்கு தமிழர்கள் துணை புரிய வேண்டும், அமைப்புகள் துணை புரிய வேண்டும். அப்படி செய்கின்ற பொழுதுதான் நம்முடைய போராட்டம் முன்னகர்த்தி மேலும் மேலும் முன்னகர்ந்து செல்வதற்கான ஒரு வாய்ப்பை பெறும் என்று கூறி இந்த நேரத்தில்